திரு ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்கள் 2014 ஆம் ஆண்டு இங்க வந்தாரு, மதுரைக்கு வந்தாரு. பக்கத்துலதான் என்னது வச்சிருக்கேன், இந்த கையில கொடுப்பேன். அடிக்கல் நாட்டிட்டு போனாரு, ஒரே கல்லு, இந்த கல்லு தான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். நீங்க கட்டி முடிக்கிற வரைக்கும் இந்த கல்லை நான் திருப்பி கொடுக்க மாட்டேன். இந்த கல்லையும் நான் தூக்கிட்டு வந்துட்டேன், சரியா? திருப்பி 2019 ஆம் ஆண்டு வந்தாரு, வந்து திருப்பி நிறைய வடலாம் சுட்டுட்டு போனாரு. என்ன சொன்னாரு, 2020ல் இந்தியாவை வல்லரசு நாடாக்க போறேன்னு சொன்னாரு. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு, 2047ல் வல்லரசு நாடாக்க போறேன்னு சொன்னாரு. ஞாபகம் இருக்காமம்மா, 2019 ஆம் ஆண்டு திடீர்னு ஒரு நாள் நடுராத்திரி எந்திரிச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னாரு. ஞாபகம் இருக்கா? என்ன சொன்னாரு, கருப்பு பணத்தை ஒழிக்க போறேன்னாரு. ஒழிச்சாரா? ஆயிரக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மக்கள் ஏடிஎம் வாசல் நின்று உயிர் போனதுதான் மிச்சம். இப்படி எதையுமே தமிழ்நாட்டுக்கு செய்யல. எல்லா நம்முடைய பயணத்துடைய பெயரு, இந்த பிரச்சார பயணத்துடைய பெயரு, மாநில உரிமைகளை மீட்போம். நம்முடைய தலைவருடைய குரலாக அனைவருமே இந்த பிரச்சாரத்தை எடுத்து செல்வோம் அப்படிங்கறதுதான். மூணே மூணு உரிமை நான் சொல்லிடுறேமா. மொழி உரிமை, மொழி உரிமை, நம்மளுடைய மொழி உரிமை. அதாவது ஒன்றிய அரசு கடந்த 5 வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்கு ஒதுக்கின தொகை எவ்வளவு தெரியுமா? 0, 1 ரூபா கூட ஒதுக்கல. ஆனா ஹிந்தி மொழி வளர்ச்சிக்கும் சமஸ்கிருத மொழி வளர்ச்சி, சமஸ்கிருத மொழி யாரும் பேசாத மொழி, அதுக்கு மட்டும் இந்த 5 வருஷத்துல 5000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, NEP நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, புதிய கல்விக் கொள்கை திட்டம், இந்த திட்டத்தின் மூலமா குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது என்ன குலக்கல்வி திட்டம்னா, என்ன, அப்பா செருப்பு தைச்சா பையனும் செருப்பு தைக்கணும், அப்பா என்ன தொழில் செய்யணும் அதே தொழில் தான் பையன் செய்யணும், பையன் படிக்க கூடாது. 10ஆம் வகுப்புக்கு இப்ப நம்ம வீட்டு பசங்க பொது தேர்வு எழுதுறாங்கம்மா, பப்ளிக் எக்ஸாம் எழுதுறாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா இந்த புதிய கல்விக் கொள்கை மூலமா இனிமே 8ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்புக்கு பொது தேர்வு, 5ஆம் வகுப்பு படிக்கிற பையனுக்கு பொது தேர்வு தேவையா? ஏன் இதை கொண்டு வராங்க? நம்ம வீட்டு பசங்க, தமிழ்நாட்டு பசங்க நல்லா படிக்கிறாங்க, படிக்க கூடாது அப்படிங்கிறது தான் ஒரே குறிக்கோள். அதே மாதிரி நிதி உரிமை, அதாவது திரு மோடி அவர்கள் 10 வருஷமா வரல. நம்ம புயல் அடிச்சு வந்தாரா? மிக்ஜாம் புயல் அடிச்சு வந்தாரா? சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, அனைத்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டோம், வந்து எட்டி பார்த்தாரா? நம்முடைய முதலமைச்சர் இழப்பீடு வேணும், 37,000 கோடி ரூபாய் இதை இழப்பீடு தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தரணும்னு கேட்டார். கொடுத்தாங்களா? என்ன சொன்னாரு ஒன்றிய நிதி அமைச்சர்? என்ன சொன்னாங்க? முதலமைச்சரா கேட்டார். நம்முடைய முதலமைச்சர் ஒன்றிய நிதி கொடுக்கலனாலும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்திற்கும் 6,000 ரூபாய் கொடுத்தார். என்ன சொன்னாரு, நிதி கொடுங்க அப்படின்னாரு. ஒன்றிய நிதி அமைச்சர் என்ன சொன்னாங்க? திமிர்த்தனமா, நாங்க என்ன ஏடிஎம் மிஷின் கேட்டாங்க. உடனே நான் என்ன சொன்னேன், நீங்க ஏடிஎம் மிஷின் கிடையாது, நான் என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்டேன், நான் கேட்டதுல ஏதாவது தப்பு இருக்கா? நான் என்ன உங்க அப்பா வீட்டு பணத்தை கேட்டேன், எங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க நாம கட்டி இருக்கிற வரி பணத்தை தான் திருப்பி கேட்டேன். உடனே அந்த அம்மா கோவம் வந்துருச்சு. டெல்லியில ஒரு பிரஸ் மீட், பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எனக்கு பாடம், உதயநிதிக்கு மரியாதை கத்து கொடுங்க, மரியாதையா பேசணும் அப்படின்னு. நான் அடுத்த நானே சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்கம்மா, நான் மரியாதையாவே கேட்கிறேன், மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களே, மதிப்புக்குரிய உங்க அப்பாவை ஓட்டு மதிப்புக்குரிய பணத்தை நான் கேட்கலன்னு. நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன். நாங்க கேட்ட நிதி இது வரைக்கும் 1 ரூபாவது கொடுத்தீங்களா? இது வரைக்கும் 1 ரூபா கூட கொடுக்கல. இன்னொன்னுமா, இந்த 5 வருஷத்துல தமிழ்நாடு மட்டும், தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு, பாஜக அரசுக்கு கட்டியிருக்கக்கூடிய வரி பணம் எவ்வளவு தெரியுமா? 6,50,000 கோடி. ஆனா ஒன்றிய அரசு நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி கொடுத்துருக்காங்க? வெறும் 1.5 லட்சம் கோடி. ஆனா மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் தூக்கி தூக்கி எவ்வளவு கேட்கறத விட அதிகமா கொடுக்கறாங்க. நாம ஒன்றிய அரசுக்கு ஒவ்வொருத்தரும், ஒவ்வொரு தமிழரும் நாம கொடுக்கற 1 ரூபாய்க்கு, நாம கொடுக்கறது 1 ரூபா, வரியா கட்டுறது 1 ரூபா. ஆனா அவங்க நமக்கு எவ்வளவு தெரியுமா திருப்பி தராங்க? வெறும் 28 காசு. இது வரைக்கும் மிக்ஜாம் புயலுக்கு இது வரைக்கும் 1 ரூபா கூட காசு கொடுக்கல. ஆனா நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறார்.